அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் மாசி மாதத்தோட வளர்பிறை அஷ்டமி. இந்த வளர்பிறை அஷ்டமியில நம்ம காலபைரவர் வழிபாடு தவறாம செய்யணும். இந்த காலபைரவரை நம்ம தவறாம வழிபாடு செய்யும் போது நமக்கு இந்த கலிகாலத்தில் இருக்கக்கூடிய புது விதமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் போக்கிடுவார். குறிப்பாக எதிரிகள் தொல்லை, எதிரிகள் தொல்லை அந்த சார்ந்து வரக்கூடிய அந்த கந்திருஷ்டி பிரச்சனைகளை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி காலபைரவருக்கு உண்டு. ஏன்னா இந்த காலத்துல எதிரிகள் யாருன்னு நம்மளால சரியா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம கூட பழகிறவங்களே நமக்கு எதிரியாக இருக்கிறாங்க. கூட இருந்தே குழிப்பறிக்கிறவங்க நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் பெருகிட்டே வராங்க. இந்த எதிரிகள்னால நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில அனைத்தையும் இழந்து எதுவுமே இல்லாம நிர்கதியா நிக்கிறவங்களும் உண்டு. ஏன்னா அந்த பொறாமை பார்வை, அந்த கண்திருஷ்டினாலே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த எதிரி தொல்லையை சமாளிப்பதற்கு நம்ம வீட்டில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். ஏன்னா நம்ம இப்போ செய்ய போகிறது இரண்டு செடிகளை நம்ம வீட்டில் வளர்ப்பதன் மூலம், அதை ஒழுங்காக பராமரிப்பதன் மூலம் காலபைரவரோட அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கும். அதே மாதிரி செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து சுக்கு நூறாக ஒடிந்து போவார்கள். நம்ம கிட்ட பழகிற நண்பர்கள், நம்ம குடும்பத்திலே இருக்கக்கூடிய நிறைய உறவினர்கள் நம்ம மீது பொறாமை கொண்டு நமக்கு நம்மளுடைய பேரை கெடுக்கிறதுக்காகவே சில விஷயங்கள் பின்னால செய்வாங்க. ஆனா நமக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம கிட்ட நல்லா பேசுற மாதிரி பேசுவாங்க, ஆனா பின்னாடி இருந்து எல்லா குழிப்பறிக்கிற வேலையும் வந்து செய்வாங்க. நம்ம சந்தோஷமா இருக்கிறது அவர்களுக்கு பிடிக்காது. எதையாவது ஒண்ணுத்த செஞ்சு நம்ம வந்து கஷ்டப்படணும், அழணும்னே நினைக்கிறாங்க. நிறைய பேர் அத மாதிரி இருக்கிறாங்க. சோ அவங்க கிட்டலாம் தப்பிச்சு நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி அடைய வருது, அதற்கு ஒரு சின்ன வழிமுறை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இரண்டு செடிகள், பைரவருக்கு பிடித்த இரண்டு செடிகளை உங்க வீட்டில் வளர்த்து அதற்கு நீங்க உங்க கையாலே தண்ணி ஊற்றி அதை பராமரிக்கும் போது நிச்சயமாக இந்த எதிரிகள்லாம் தொலைந்து போவார்கள். அது என்ன செடி அப்படின்னு நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டிய இரண்டு முக்கியமான செடிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்னு வந்து மருதாணி செடி. இந்த மருதாணி செடி லக்ஷ்மியோட அம்சமாகவும் நிறைய பேர் வீட்டில் வளர்ப்பாங்க. மருதாணி தீபமும் போட்டு லக்ஷ்மியோட அருளை பெறுவதற்கு அந்த தீபமும் போட்டு வழிபாடு செய்வாங்க. இந்த மருதாணி செடியை வளர்க்கும் போது நமக்கு எதிரி தொல்லைகள் என்பதே வீட்டில் நமக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மற்றொரு செடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஞ்சி. இஞ்சி, அது காய்ந்ததால் வரக்கூடிய சுக்கு, இது எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்தவை. சுக்கு அப்படிங்கிற பொருள் வந்து முருக கடவுளுக்கு ஏற்ற ஒரு பொருளாக கருதப்படுது. அதே மாதிரி இஞ்சி வளர்ப்பு அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்ததாக கருதப்படுது. எனவே நீங்க வந்து வாய்ப்பு இருந்தா நீங்க உங்க வீட்டுக்கு முன்பகுதியிலேயோ இல்ல பக்கவாட்டு பகுதியிலேயோ நீங்க மருதாணி அல்லது இஞ்சி இதை வந்து ரெண்டுத்தையும் உங்க கையால நட்டு வைத்து நீங்க அதற்கு தண்ணி ஊற்றி பராமரித்து வரும் பட்சத்தில் எதிரிகள் தொல்லை வந்து உங்களுக்கு போயிடுவாங்க. ஏன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய எதிரிகள் தொல்லை இருப்பாங்க. நம்மளுடைய தொழிலை எப்படி முடக்கிறது, தொழிலை எப்படி வந்து வாடிக்கையாளரை கம்மி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் போட்டி தொழில் வந்து நிறைய இருக்கும். அப்படிப்பட்டவங்க தங்களுடைய வீடு மற்றும் தொழில் நடக்கும் இடங்களில் கூட நீங்கள் இந்த மருதாணி மற்றும் இஞ்சி செடியை வச்சு வளர்க்கும் பொழுது இந்த எதிரி தொல்லைகள் அறவே குறைந்து காணப்படும். சுத்தமாக நாள் போக போக அந்த எதிரிகள் என்பதே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து உங்களுக்கு பயந்து போவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியதும் எதிரிகள் கிட்ட இருந்து நம்ம தப்பிப்பதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய வழிபாடு தான். இது வந்து வளர்ப்பிறையில செய்யணுமா தேய்பிறையில செய்யணுமா அப்படின்லாம் எந்த வித கேள்வியுமே வரக்கூடாது. ஏன்னா இது வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று நம்ம பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம இதை மாதிரி சுத்தி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இது வெண்கடுகு தீபம் கிடையாது, இது வெண்கடுகை வைத்து நம்ம திருஷ்டி சுத்தி போடுவது. எதிரிகள் கிட்ட இருந்து நம்ம தப்பிப்பதற்கு, நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் செய்யக்கூடியது தான் இந்த வழிபாடு. இதற்கு தேவையான பொருள் வந்து வெண்கடுகு, ஒயிட் மஸ்டர்டுன்னு சொல்லக்கூடிய இந்த வெண்கடுகு. நிறைய நம்ம சாம்பிராணிலாம் கூட வந்து இந்த வெண்கடுகை பயன்படுத்தலாம். ஏவல் பில்லி, சூனியம், திருஷ்டி இதெல்லாம் வந்து அறவே நம்ம வீட்டிலிருந்து நீக்குவதற்கு இந்த வெண்கடுகை நம்ம வந்து பயன்படுத்துவோம். இதை வந்து நீங்கள் ஒரு சிகப்பு கலர் துணியிலையோ இல்லை கருப்பு கலர் துணியிலையோ இல்லை வெள்ளை கலர் துணியிலையோ கொஞ்சமாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வச்சுட்டு இதில் வந்து
நம்ம சாதாரண கற்பூரம் இருக்குது இல்லையா, பூஜைகளுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த கற்பூரத்தை ஒரு சின்னதாக கொஞ்சம் நுணுக்கி போட்டுட்டு இதை வந்து ஒரு மூட்டையாக கட்டிடுங்க. இதை வந்து இந்த திருஷ்டி கழிப்பதற்கு நம்ம தலையை வந்து மூணு தடவை இதை சுற்றணும் இந்த மூட்டையால். இதை வந்து ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிடணும். இது இதில் வந்து கற்பூரம் கொஞ்சம் சில துளிகள் போட்டுட்டு இதை வந்து ஒரு சின்ன மூட்டையாக செஞ்சுட்டு நம்மளுடைய தலையை வலது புறமாக மூன்று முறை சுற்றிட்டு நம்ம ஒரு அகலில் நல்லெண்ணெய் விட்டு இதை வந்து எரிய வச்சிடணும். இவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. வாரம் ஒரு முறை செய்யணும். இதை எக்காரணத்தை கொண்டும் வீட்டுக்கு உள்ளார செய்யக்கூடாது, உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் செய்யணும், அல்லது வீட்டுக்கு பின்புறத்தில் செய்யணும், அல்லது ஃப்ளாட் மாதிரி இருந்ததா நீங்கள் பால்கனியில் செய்யலாம். வீட்டுக்கு உள்ளார வந்து நாம் வாழ்கின்ற அந்த பகுதியில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இதை செய்யக்கூடாது. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் கற்பூரமும் சேர்த்துட்டு நம்ம வந்து அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கற்பூர துண்டுகளையும் சில துண்டுகள் நம்ம இதில் போட்டுட்டோம். இது வந்து திருஷ்டிக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஏதோ மனசு கஷ்டமாக இருக்குது, மனசு பாரமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது, என்ன காரணம்னே தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு மாதிரி சோர்வாக ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க. அவங்கள கூட நீங்கள் இதை மாதிரி அவங்களுக்கே அமர வச்சு நீங்கள் இதை மாதிரி செய்யலாம். இப்போ அவங்களே செய்ய இஷ்டப்படலைன்னா அப்படின்னா பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா, யார் அதை மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, ரொம்ப மனசோர்வோடு இருக்காங்களோ, அவங்கள கிழக்கு முகமாக அமர வைத்து அவங்க தலையை சுற்றிட்டு இந்த மூட்டையால் மூன்று முறை சுற்றிட்டு நீங்கள் அவங்கள இந்த எரியறதை வந்து அவங்க முழுவதுமாக பார்க்கணும். அப்படி பார்த்தாலே அவங்க மனசு வந்து லேசாயிடும். இனம் புரியாத ஒரு சோகம், ஒரு மன அழுத்தம் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே சரியாயிடும். அதனால் வந்து வீட்டில் வாரம் ஒரு முறை நம்ம வந்து செய்வது அப்படிங்கிறது நல்லது. இல்லை வீட்டுக்குமே நிலைவாசலில் சுற்றிட்டு கூட நீங்கள் வந்து இதை மாதிரி செய்யலாம். நபர்களுக்கு தான் கிடையாது, நிலைவாசலில் சுற்றிட்டு கூட நீங்கள் இதை மாதிரி பண்ணுவது அப்படிங்கிறது வீட்டுக்கே ஒரு பாதுகாப்பு வழங்கும். அதனால் நீங்கள் இதை செய்யறது தவறே கிடையாது. இப்போது நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில் மூட்டையாக கட்டி இதை மாதிரி ஒரு சின்ன அகலில் நல்லெண்ணெயில் இதை நல்லா மூழ்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை ஏற்றிடலாம். இது அணையிற வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க இதுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கணும். பாதிக்கப்பட்டவங்கன்னா ரொம்ப பயப்படாதீங்க. யாரெல்லாம் வந்து திருஷ்டியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து இதை முழுவதுமாக பார்ப்பது அப்படிங்கிறது நல்லது. இப்போ நம்ம ஏற்றி வச்சாச்சு. இது முழுவதுமாக எரிகிற வரைக்கும் அமர்ந்து பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எரிஞ்சு முடிஞ்சதும் இதை வந்து கால்படாத இடத்துல போட்டுடலாம். அகலில் சுத்தம் பண்ணி நம்ம அடுத்த வாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இதை வந்து மாலை நேரத்தில் 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் செய்யலாம். இதை மாதிரி பைரவருக்கு உரிய தினங்களான இந்த அஷ்டமியில் செய்யலாம், அல்லது ஞாயிறன்று செய்யலாம், அமாவாசையில் கூட நம்ம இதை மாதிரி செய்யலாம். ஏன்னா அமாவாசையில் திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அன்னைக்கு கூட நம்ம செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதை வந்து வீட்டுக்கு வெளியில் செய்யணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Thank you for watching this video. Nandri.